அந்த கரண்டி வேண்டாம், அது ஜாங்கிரிக்குன்ற கரண்டி, அதை போய் எடுக்காத, வேற கரண்டி எடு. ஒரு கரண்டி எடுக்கிறது இத்தனை பகலம் உண்டாகிறதா இனி? இந்த 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 காமெடியை தான் சார் இப்ப வந்து இங்க ஆர்ஜேயா இருக்கிற பாலு மீனாட்சியும் நானும் உங்க முன்னாடி பண்ணலாம்னு நாங்க ஆசைப்பட்டோம். ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் தி வண்டர்ஃபுல் காமெடி. உங்க அளவுக்கு எல்லாம் எங்களால வந்து நடிக்க முடியாது, ஆனா எங்களால ஏதோ முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி சார். அது நீங்க எப்படி I இருக்குன்னு want to சொல்லணும். see that. யா யா Definitely. சார் பாலா லைன்ல நமஸ்காரம் இருக்கு. யா, என் பேர் பாலமீனாட்சி, நானும் விசை ரேடியோல சார். ஆர்ஜே வர்க்கேன். நமஸ்காரம் சார், உங்க சரி. பெரிய நமஸ்காரம். ஃபேன் சார், பெரிய Thank ஃபேனு. you. ஓ வாட் அ வெர்சடைல் ஆக்டர் யூ ஆர் சார். ஓ மை காட், இப்ப இன்ஸ்டன்டா கண்ணீர் இன்ஸ்டன்டா வருது, ஜோக்கிங் இன்ஸ்டன்டா வருது. ஓ மை காட் சார், யூ ஆர் பார்ன் ஆக்டர் சார், சான்ஸே Thank இல்ல. you. உங்களோட காமெடி மூவிஸ் கண்டிப்பா எல்லாரும் பிடிக்கும். எனக்கும் மைக்கேல் மதன காமராஜ் ஆல் டைம் ஃபேவரட், அபய் சண்முகி, ஆஹா, ஆமா. தெனாலி, மிடில் கிளாஸ் மாதவன், அப்புறம் பொன்மனம்னு கூட ஒரு படம் இல்ல, பூர்ணிமா பூர்ணிமான்னு ஒரு ஆமா, ஜோக் அவன் வரும், அது கூட்டல்ல எல்லாமே எனக்கு பிடிக்கும். பிரபு வச்சிருப்பவன். ஆமா, ஆனா எனக்கு ஆக்சுவலி இந்த சீரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் யூர்ஸ், நீங்க இந்த கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ற ரோல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இந்த சிந்து பைரவி, ராகவேந்திரா, ஆமா நாயகன், ஆமா, ஆனந்தம், ஆனந்தம்ல வந்து ஒரு அந்த ஃபேமிலி ஹெட்டா வந்து ஒரு பண்றது இன்னசென்ட் அதெல்லாம். ஃபாதர். ஆமா. ஆமா, ஆனா அது எல்லாத்தையும் விட எனக்கு ஃபேவரட் என்ன தெரியுமா, நீங்க ரஃப் அண்ட் டஃப் வில்லனா பண்ண வந்து சிதம்பர ரகசியம்னு ஒரு படம் பண்ணீங்கல்ல, பிளாக் ஓ, கேட். பிளாக் கேட். ஓ மை காட், திஸ் என்ன இஸ் ஒரு டைரக்ஷன். டஃப்பா, ஆமா டஃப்பா பண்ணிருப்பீங்க. இப்படி ஒரு ஆமா காமெடி ஆமா, ஆர்டிஸ்ட்னால இவ்வளவு வந்து ஒரு டஃப் வில்லன் ரோல் வந்து கேரி பண்றது, ஓ மை காட், சான்ஸே இல்ல. அதே மாதிரி அபூர்வ கரெக்ட். சகோதரர்கள் எதிரி அண்ட், படத்துலயும் அப்படிதானே, எதிரிலயும் ஆமா அப்படிதானே, ஃபுல் ஹீரோட இது அவருக்கு அப்படியே இருக்கும் அதுல, அந்த படத்துலயும். ஆமா ஆமா ஆமா, ஆமா. அண்ட் நீங்க 47 நாட்கள்னு ஒரு படத்துல சிரஞ்சீவிக்கு அந்த ஒரு சேடஸ்ட் ஹீரோக்கு ஒரு குரல் கொடுத்துருப்பீங்கல்ல, வாட் அ டிரான்ஸ்ஃபார்மேஷன் சார். ஓ மை காட், ஆமா ஆமா. சான்ஸே இல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் இந்த கேரக்டர் ஆஸ்பெக்ட் நீங்க கேரி பண்றது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காமெடி ஆல் டைம் ஃபேவரட், அது யூனிவர்சல் Thank you. ஃபேக்டர், சான்ஸே இல்ல, Thank you. சான்ஸே இல்ல. Thank you. தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார், பாக்கியம் உங்களை பார்த்தது, உங்கள்ட்ட வெரி பர்சனலா குட், பேச கிடைச்சது வெரி ரொம்ப குட், வெரி பாக்கியம். குட், வெரி குட். பால ஓகே பண்ணலாமா நம்ம, ஏன்னா ஓ இன்னும் யா நிறைய ஷோர் அவர்கிட்ட க்வெஷ்சன்ஸ் இருக்கு. ஷோர் 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 பண்ணலாம், ஓகே, ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுமா பண்ணுங்க. மாமா? காமு வந்தாச்சு. என்னடா கதை ஓரமா கஷ்கத்தை சொரிஞ்சுட்டு நிக்கிறாய், நீ கையில எல்லாம் சாமான் இருக்கு தெரியலையா நோக்கு? வாடா வாடா, புடுறா புடுறா புடுறா, ஸ்கூட்டர புடுறா. மாமா அப்பா எல்லாம் போட்டாச்சாம். அப்பா, ஒண்ணு விடாய்க்கு எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்தேன் கேட்டாளா? மாமா எல்லாம் போட்டாச்சு. எத்தனை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியாதா நோக்கு? எங்கேயாக்கும் போய் தொலைஞ்சாய், எத்தனை எத்தனை நேரமும் உனக்கு காத்துட்டு இருக்கேன், 6 மணிக்குள்ளேயாக்கும் வரேன்னு நீ சொல்லிட்டு போனாய். மாமா மாமா எல்லாம் எல்லாம் போட்டாச்சு. மாமா எல்லாம் போட்டாச்சாம். அவன் என்ன தெலுங்குலயா சொன்னான் எனக்கு தெரியும். போ கோதண்டம், நீ போய் சாம்பார் வழியை எடுத்துட்டு வா. போய் துப்பிட்டு வா, வாய் நிறைய வெத்தலையும் புகையிலையும் போட்டு கொதப்பின் இருக்காய், ஒரு நாளைக்கு சாம்பார்லயும் துப்ப போறாய், அதாக்கும் நடக்க போறது. போ கமேஸ்வரா, நீ சாம்பார் வழியை எடு. அப்பா குளிச்சியா இல்லையா நீ இன்னைக்கு? அதெல்லாம் இருக்கட்டும், எத்தனையாச்சு சாமான், 532 சொச்சம். ரசீது எங்க? வர வழியில சுண்ணாம்பு தேய்ச்சி சாப்பிட்டு விட்டேன், பொறுமை. அதெல்லாம் வேண்டாம், ரசீது எங்க? இந்தா 32 சொச்சம். மறுபடியும் மறுபடியும் சச்சம் சச்சம்ங்கிறாயே, ரசீது கொண்டாடா. கையில வேலையா இருக்கேனே, பாக்கலையா நீ? கை வேலையா இருக்கியோ கால் வேலையா இருக்கியோ, இந்த பாலக்காட்டு மணி 7 பேரும் ரிப்பேர் ஆக்கிட்டு போறாய், அதாக்கும் நடக்க போறது. சொன்னா தெரியாதா நோக்கு, கணக்கு கேட்டு கழுத்த இருப்பாய் நீ. ஐயோ அபச்சாரம், நீ சும்மா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சாம்பார்ல போட்டுட்டாய், எங்கடா காணலை, வந்துடுது போயிடுது டா, நீந்துறது. அதடா இப்ப முக்கியம், போய் ஒரு கரண்டி இடுறா. மீன் பிடிக்க தெரிஞ்சவா யாராவது கூப்பிடுறவா? கத்தாத கத்தாத, சம்மந்தி காதல விழுந்துட போறது. சாம்பார்லயே விழுந்து விடுத்து, காதுல விழுந்தா என்ன போ? நீ சும்மா இரு, போய் ஒரு கரண்டி எடுத்துன்னு வா. போ, அந்த கரண்டி வேண்டாம், அது நல்ல கரண்டி, ஜாங்கிரி கரண்டி, போய் வேற கரண்டி எடு. ஒரு கரண்டி கரண்டி எடுக்க எத்தனை பகலும் உண்டாக்குறாய் நீ, வாங்க கோதண்டம் எங்க போறான்? ஓஷுஷோ பேசாய்க்கு எல்லாத்தையும் சொல்லிடுறோமா? அதான் ரைட்டு.
ஒண்ணும் இல்லை, எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு போறா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சொல்ல வேண்டாம் கேள். த ஹோல் டீம் இஸ் சோ மீன். வாட் யூ மீன்? தே கேன் பி சோ மீன். ஐ மீன் வாட் ஐ மீன். தே கேன் பி சோ மீன். என்ன இழவு, எல்லாரும் மீன் மீன் பேசி வேண்டி இருக்கா? அவ இங்கிலீஷ் மீனை பத்தி பேசுறா, அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு அப்பன் சொல்லிட்டு இருக்காங்க, அதாக்கும் நடக்கிறது. சரி, என் செல்ல குட்டிங்க, நேக்கு என்ன தெரியும்? நான் உங்ககிட்டதான் கொடுத்தேன் இல்லையோ? ஓ, இது நன்னாய், எல்லாத்துக்கும் நான் தான் கிடைச்சேனா? உன் செல்லப்பொட்டிய சாம்பார்ல போட்டுட்டேன், போ. நீ சரியான தள்ளுப்புலியாக்கும். நான் தள்ளுப்புலியானா? நீ நீ என்னவாக்கும்? நீ இஞ்சி, நீ சுக்கு. போடா. ஓ, பகவான் கொடுத்தானாக்கும். ஆமா, பகவான் கொடுத்த. நீ பெரிய பிரகலாதன், போடா. அவ்வளவுதான் சார். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், நல்லா இருக்கு. நான் நடிச்சது வேற ஒருத்தர் நடிச்சு காட்டி நான் பாக்குறேன். மகாபடத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, இப்ப நாங்க பண்ண மாதிரி இன்னொரு ஒரு நிமிஷம், அது மீனாட்சி அவங்களும் அந்த மாமா நீங்களும் பேசுற மாதிரி அந்த ஒரு டயலாக வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் மேல நம்ம மீதி இருக்கிற க்வெஸ்சன்ஸை பாக்கலாம் சார். மீனாட்சி, பால மீனாட்சி லைன்ல வந்துட்டீங்களா? மிகப்பெரிய நிகழ்ச்சி வந்து ஆரம்பத்துல இருந்து கேட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஆஹா மூவி அந்த டயலாக் வந்து, ஆஹா படம் எல்லாருக்குமே க்ளோஸ் டு ஹார்ட். எனக்கு அதுல ஸ்பெசிபிக்கா வந்து அந்த ஜில் ஜில் குல் குல் மல்மல் அந்த ஸ்வீட் வந்து, இப்ப அந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல நாங்க கிச்சனுக்கு அடிக்கடி போறதுனால என்ன ஸ்வீட் பண்ணாலும் அதுக்கு பேர் நான் அதான் வச்சிருக்கேன், ஜில் ஜில் குல் குல் பண்ணுங்க. கோவிந்தா, நீ வா மாமாக்கு காஃபி கொடு. அதெல்லாம் இருக்கட்டும்டா, இப்படி வா வந்து உட்கார். அப்படியா கமலா, இப்படி திடீர்னு பண்ணிட்டாளே? ஆமா, ராத்திரி எல்லாம் நன்னாதான் இருந்தாளா, திடீர்னு போயிட்டா. சரிடா, ஒரு காரணம் இல்லாம எப்படிடா போக முடியும்? அதான் ஹார்ட் அட்டாக். ராத்திரி எல்லாம் நன்னா இருந்தாளாம், காலம் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாளாம். நீ 1000 தான் சொல்லு, ஒரு காரணம் இல்லாம எப்படி? There must be some reason for everything, you know. அதான் ஹார்ட் அட்டாக், ஹார்ட் அட்டாக், ஹார்ட் அட்டாக்னு சொல்றேனோ இல்லையோ. ஏ பைத்தியம், அவ போயிட்டா, நீ ஏண்டா நெஞ்சில் அடிச்சுக்கிற? ஏ மாமா, பகவான் உங்களுக்கு காத கண்ணாடி மாட்டிக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்க, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல, அத கைட்டு எரிஞ்சிருங்கோ. அஸ்தம் தான்டா, உயிர் போனா எரிச்சுடுவ, நானா இருந்தான்னு நீயா இருந்தான்னு. அது சரி, அப்புறம் இவனே ஒரு காரணமும் இல்லாம. யோ, எழவு வீட்டுல வந்து எழவு கொட்டிக்கிறியா? 7:30 எடுக்க போறாளா? அதுக்கு முன்னாடி உங்களை எடுத்துருவா. நீ சொல்றதும் சரிதான், காப்பி குடுக்க சொல்லு, சக்கரை இல்லாம குடுக்க சொல்லு. காப்பியா? இருங்கோ, டே இங்க வா, மாமாக்கு காப்பியாண்ணா? இல்ல, விஷம் குடு. நீ சீக்கிரம் கொண்டு வாடா, நான் போனும். குடிங்கோ, போயிடுவேன். அப்புறம் இவனே ஒரு காரணமும் இல்லாம, இதுக்கு மேல சொன்னா நான் போயிடுவேன். இவனுக்கு ஒண்ணும் தெரியல பாவம், ஏதாவது காரணம் இருக்கும். சூப்பர் சூப்பர் சார், your claps means to me a lot, thank you. யா யா, ரொம்ப நல்லா இருக்கு, ரெண்டு பேரும் அழகா பண்றீங்க, பிரமாதமா இருக்கு. thank you sir, honored. உங்கள்ட்ட இருந்து கேக்குறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப honored sir, thank you so much sir. thank you, நல்லா இருக்கு. thank you sir. நான் இப்ப எங்க பேசி என்ன பேசி சொல்லுங்க, நான் இப்ப தான் பேப்பர்ல படுத்து பாத்து எழுதி வச்சிருக்கலாம். மைக்கேல் மதன காமராஜனும்
புக்கெல்லாம் ஒழுங்கா படிச்சோமோ இல்லையா, வசனம் எல்லாம் ஒழுங்கா படிச்சிட்டோம் சார் நாங்க. ஆமா, அக்கா கூட ஒரு இதுல சொல்லிருக்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா அழகா மனப்பாடம் பண்ணிருக்கலாம் நம்ம. ஆமா, மாடத்தெல்லாம் சினிமா டைலாக்கா வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்ல ஈஸியா படிக்கலாம். ஆமா, அது கண்டிப்பா. விஷுவல் கம்யூனிகேஷன் தானே, வேற ஒண்ணும் இல்லை. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். Thank you so much sir, thank you so much for the opportunity. உங்க முன்னாடி பண்ணதுங்க ரொம்ப பாக்கியம் சார் எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். Yeah, I would like to thank Visay also. Thank you for giving me this opportunity, and Balaka, thank you so much for selecting me. Very, very. Thank you ma'am, thank you Bona ma'am, thank you, thank you. Yeah.